Hi friends, welcome to our channel. In the video, la vandu pathinga oru super ana, oru interesting ana, oru jolly ana, oru video da paaka porom. Enna video appdin pathinga na, aamanga innikku adhavadhu enga village la vandu enga thottathula vandu pathinga na enna enna chedi ella vechirukom, enna enna marala irukku, naanga enga thottathula vandu enna enna vechirukom appindra oru engaloda thottathula vandu oru visit da nama paaka porom. Kandippave vandu romba super a irukum, marakama skip panama paarenga video ku la por முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தேங்காய் மரத்துலேருந்து தேங்காய் வந்து விழுந்துருந்துச்சு. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எடுத்துகிட்டு இருந்தா. நான் வந்து காமிச்சேன் பாருங்கள், அதுதான் எங்களோட பழைய வீடு. அந்த பழைய வீட்டோட ஹோம் டூர் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். வேணா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன். பழைய வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ரோடுங்க. அந்த ரோட்டில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான, அதாவது பச்சை மிளகாய் இல்லைன்னா தக்காளி இல்லைன்னா ஏதாச்சும் காய்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி, இந்த ஒரு சின்ன தோட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இது எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய், இது வந்து இந்த செடிகள் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து காமிக்கிறேன் வாங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது, இன்னும் வந்து பழுக்க ஆரம்பிக்கலை. ஆனால் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். அன்றைக்கி வந்து எங்கள் மாமியார் வந்து தக்காளி ஒரு 2 kg அளவுக்கு வந்து அறுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னும் வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் குட்டி குட்டிஸாக விட்டுருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கத்திரிக்காய் செடி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், அப்புறம் பச்சை மிளகாய் இது எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றா வந்து போய் பார்க்கலாம் வாங்க. இந்த அந்த குட்டி தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து நாங்கள் வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் அதில் பண்ணுவோம். மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே அதில் பண்ண மாட்டோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த காயெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே விட ஆரம்பிச்சிருக்குது. அதை வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வேணும்னா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறவங்க கூட. வில்லேஜ் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேல் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா நல்ல இயற்கையான காற்றை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே எல்லாரோட மனசுலையுமே அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்து பச்சை பசேல் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மழை பெஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வந்து தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து ஏதாச்சும் செடியெல்லாம் வைக்கணும், நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்து வந்து நாமளே நட்டு நாமளே வந்து அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கே நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி கண்டிப்பாகவே. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சிட்டிலெலாம் இருக்கிறாங்க, இப்போ சென்னை பெங்களூர் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிளேஸ் இல்லாதனால அது மாதிரி மொட்டை மாடியிலலாம் கூட நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். அதாவது மொட்டை மாடியில் அவங்க வந்து ஒரு சின்ன பிளேஸ் இருந்தால் கூட அந்த தொட்டி நிறைய வந்து க்ரோ பேக்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் சின்ன பக்கெட்டு அந்த மாதிரிலாம் கூட வந்து யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து ஒரு சின்ன பிளேஸ் இருந்தால் கூட அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி அழகாக வந்து வச்சுருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த செடிங்களுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் செடி, பூசணிக்காய் செடியெல்லாம் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து போமோக்ரானட், அதாவது மாதுளை செடி, அதுக்கப்புறமா சப்போட்டா செடி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கோம். பட் இன்னும் அதிலெல்லாம் வந்து காயெல்லாம் வைக்கலை, இன்னும் இப்போ தான் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து என்ன மரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாவல் பழம், அதாவது நாகப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க வில்லேஜ் சைடு. அதாவது தமிழில் சொல்லணுன்னா தூய தமிழில் வந்து சொல்லணுன்னு பார்த்திங்கன்னா நாவல் பழம், நாவற்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரம் தான் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து மாதுளை பழச்செடி இருக்குது. மாதுளை செடி வந்து நிறைய காயெல்லாம் விட்டுருக்குது இதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொய்யா மரம் இருக்குது. அந்த கொய்யா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொய்யாக்காய் வந்து விட்டுருக்குது. பட் வந்து இப்போ வந்து நிறைய கொய்யாக்காய் விட்டுருந்தாலுமே அதில் வந்து இந்த கிளி, அந்த அணில் அந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து தள்ளி விட்டுருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொய்யாக்காய் வந்து விழுந்து கிடந்துச்சு. இங்கே அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து
பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாகவே அப்பப்போ விட்டுட்டே இருக்கும். நாங்கள் வந்து கருவேப்பிலை வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்க மாட்டோம். வந்து இப்போ இன்றைக்கி வேணும்னா நாங்கள் சாயந்தரமே வந்து போய் பறிச்சுட்டு வந்துடுவோம். இங்கேருந்து பார்த்தா பார்த்திங்க எங்கள் வீடு அங்கே தெரியுது, அங்கேருந்துட்டு வந்துட்டு நாங்கள் பறிச்சுட்டு வந்துடுவோம். அந்த கருவேப்பிலை பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது வந்து நாங்கள் நெல் வந்து நாற்று விட்டுருக்கோம். அதாவது நெல் நடுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாற்று விட்டு வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பச்சை பசேல் அப்படின்ட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் வந்து அதை வந்து தொட்டு அழகாக இப்படி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. இது வந்து நெல் வந்து நாற்று விடுறதுலேருந்து நான் வந்து எல்லா வீடியோவிலும் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து நெல் நடும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த செடிங்களெல்லாம் தாண்டி நம்ம போகலாம். இன்னொரு பெரிய ஒரு கொய்யாக்காய் மரம் இருக்குது, அதுவும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த கொய்யா மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொய்யாக்காய் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாருமே பறித்து சாப்பிடுவாங்க. பாருங்கள் கொய்யாக்காய் வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, பட் வந்து மரத்தில் ஃபுல்லாகவே கொய்யாக்காய் தான் இருக்குது. நாங்களும் வந்து நிறைய பறித்து சாப்பிடுவோம். எங்கள் வீட்லேயே வந்து எங்கள் அத்தை வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்காங்க. நாங்கள் பறித்து சாப்பிட்றத விட நிறைய பேர் அந்த ரோட்டில் போகிறவங்க வந்து பறித்து சாப்பிடுவாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுருவோம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரம் வந்து நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ரொம்ப பெருசாக இருக்கும், பட் வந்து கிளை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே போயிட்டு ரொம்ப பெருசாகிருச்சு. அது அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிய மரமும் குட்டி புளிய மரமும் இருக்குது, பட் அதில் வந்து இன்னும் காயெல்லாம் வந்து வைக்கலை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொய்யாக்காய் வந்து நல்லா வந்து மெச்சூரிட்டியான கொய்யாக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே இருக்குது, என்னால் வந்து பறிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க நம்ம தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது வீட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா அதுக்கப்புறமா பனானா இதெல்லாம் வச்சுருக்கோம். பனானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலை விட்டுருக்குது பாருங்கள், ஏற்கனவே வந்து இங்கே ஒரு கொலை விட்டுச்சு, அதை வந்து நாங்கள் வந்து வெட்டிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பப்பாயா விட்டுச்சுங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஒன்று பழுத்திருக்குது, அதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த பப்பாயா செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு அந்த கொட்டை வந்து போட்டாவே வந்து அது அழகாக வந்துடும், அந்த மாதிரி தாங்க இது வந்துச்சு. நாங்கள்லாம் நட்டு வைக்கவே இல்லை, அதுவாக வந்துடுச்சு தானாகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து நாங்கள் வந்து பாதாம் செடி வாங்கிட்டு வந்தோம். அது வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நட்டு வச்சா நல்லா நன்னல் கொடுக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் செடி, அதுக்கப்புறமா லெமன் இதெல்லாம் நாங்கள் நட்டு வச்சுருக்கோம். இது வந்து ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நட்டு வச்சது, அதெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு நெல்லிக்காய் செடி, அந்த பக்கம் ஒரு நெல்லிக்காய் செடி. இன்னும் நெல்லிக்காயெல்லாம் வைக்கலை, வைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய், அப்புறமா சுரக்காய் அந்த செடி, அதுக்கப்புறம் ஒரு செம்பருத்தி செடி இருக்குது. அந்த பக்கம் நான் சொன்னேன் இல்லைங்களா பாதாம் செடி, அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அப்படியே வந்து கீழே வந்து பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாலு வந்து தென்னை மரம் வச்சுருக்கோம். அந்த தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு தென்னை மரம் ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இளநி மரம், வந்து ரொம்பவே சீக்கிரமாக இளநி கொடுக்கும். அவ்வளோதாங்க நம்ம வந்து அழகான எங்களோட தோட்டத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சோண்டு இடந்தால் கூட போதுங்க, நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அதாவது ஏதாவது ரெண்டு ரெண்டு செடி வச்சா கூட போதும். எல்லா வெஜிடபிள்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு செடி வச்சா கூட நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாகவே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தோட்டத்தில் வந்து எங்களோட ஆடு, அதாவது ஒரு ஆடு இதோட குட்டி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு கன்று குட்டி அதாவது மாட்டோட குட்டி அது ஒன்று இருக்குது. அது ரெண்டுமே வந்து அழகாக மேய்ஞ்சிட்ருக்குங்க, அதை பார்க்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கூட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சானா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சானா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜில் இருக்க மாட்டாங்க, வெளியில் இருக்கிறவங்களுக்காக இது. பட் வில்லேஜில் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊர் வந்து அவங்கவுங்களுக்கு பார்க்கும்போது வந்து அவ்வளோவா வந்து அழகாக தெரியாது, பட் மற்றவங்களோடது பார்க்கும்போது இவ்வா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க.
மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருக்கும். அவ்வளோதான், அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.